வணக்கம் and welcome to SK Simple lectures and info. Anna University students எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்திருந்தேன். அதாவது எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்படினா அத பத்தி ஒரு முக்கியமான தகவல் தான். யாருக்கு எக்ஸாம் வந்து ஆன்லைன், யாருக்கு வந்து ஆஃப்லைன், அத பத்தி தெளிவான விளக்கம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதே போல MCQ எக்ஸாமா இல்ல ஓபன் புக் எக்ஸாமா இருக்குமான்னு தெளிவா இத சொல்ல போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நவம்பர் டிசம்பரில் நடக்க வேண்டிய எக்ஸாமு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கொரோனா காரணத்தினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஜனவரியில் ஃபிக்ஸ் ஆச்சு, அதையும் போஸ்ட்பான் பண்ணி இப்போ பிப்ரவரின்னு தள்ளி வச்சுருந்தாங்க. டேட் அறிவிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் ரொம்பவே ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான் வந்துருந்துச்சு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து அஃபிஷியலாகவே நியூஸ் கொடுத்துருந்தாரு, பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் தெளிவாக வரப்போகிற செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடு தான் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ரொம்பவே ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான். இதில் இப்போ இருக்கிற செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடாகவும் இது February 1 February 20 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அதாவது ஃபைனல் இயர் ஃபைனல் செமிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே குழப்பமானாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நாங்கள் 7th செமஸ்டர் தானே படிக்கிறோம், 8th செமஸ்டர் கிடையாது, ஸோ எங்களுக்கும் ஆன்லைன் தான் நடக்க போகுது, ஆஃப்லைன் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இதை பற்றி நான் எக்ஸாம்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில கான்டாக்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சதில் என்ன சொல்ல வராங்கன்னா 7th செமஸ்டர் அவங்க சொல்ல வரல, அமைச்சர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செமஸ்டரை சொல்லலை, ஃபைனல் இயர் அப்படின்னு தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபைனல் இயரில் 7th செமஸ்டருக்கு கண்டிப்பாக ஆஃப்லைன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் சுழற்சி முறையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, கேப் விட்டு நடக்கும் சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக. இதுவும் இந்த February 1 and 20 நடக்குமா, இல்லை கண்டிப்பாக இது February 1 and 20 நடக்காது. February 1 and 20 செகண்ட் இயர் தேர்ட் இயர் மேபி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஆன்லைனில் MCQவா இல்லை ஓப்பன் புக்கா எக்ஸாமா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஓப்பன் புக் எக்ஸாம் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து இந்த ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து 20க்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 7th செமஸ்டர் நடக்கும்னு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனில் வந்திருக்கு. இதை தான் நான் எதிர்பார்க்குற நடக்கும்னு. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் குழப்பங்கள் தீரும்னா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.